மேடம் பேசுறது கேட்டிங்களா ஹென்றி மேடம் அவங்க எகனாமிக் ப்ரொஃபசர் அவங்க வந்து அரசியல் சார்ந்து ஒரு கட்சியில் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளுக்கான காரணிகளை அடையாளமிட்டு காட்டுறாங்க அதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா ஆனா இப்படி அடையாளமிட்டு காட்டக்கூடிய நேரம் இல்லை சார் நாங்கள் குழியில் இருக்கிறோம் எங்களை கை கொடுத்து தூக்கி விட வேண்டிய நேரம்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் எங்களுக்கு ஒரே ஒரு சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன் சார் மேடம் பேசுறது நான் அது ஒரு விவாத பொருளாக நான் எடுத்துக்கல ஏன்னு சொன்னால் எங்களை போன்றவர்கள் வந்து இதில் நாங்கள் இப்போ அதில் பாதாளத்தில் இருக்கிறோன்னா அதுக்கு என்ன காரணம்னா பண மதிப்பிழப்பு அதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறோம் நீங்கள் வந்து பிளாக் மணி வேணா ஒயிட் மணி தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா சந்தோஷமாக நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுக்கு நீங்கள் பிளாக் மணியை ஃப்ளோ ஃபண்டை நீங்கள் எங்களுக்கு ஃப்ளோ பண்ணி கொடுங்களா நாங்கள் கேட்கவே இல்லை நாங்கள் வரவேற்கிறோம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயம் பண்ணி நான் இந்திய அளவில் இருக்கிற பிரச்சனையே பேசுகிறேன் ஜிஎஸ்டி 18% போடுறீங்க சார் கட்டுமான பொருட்களின் மீது திரும்ப நாங்கள் வீடை விற்கும் போது கஸ்டமருக்கு 5% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணோம் நீங்கள் வந்து அடிப்படை ஒரு மனிதன் வாழ்வதற்கு அடிப்படை தகுதியை அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் சார் அப்போது நீங்கள் இன்றியமையாதது வீடுங்கிறது அடிப்படையில் இன்றியமையாதது சரிங்களா அப்படி இருக்கும்போது உணவு உடை உறையுள் இருப்பிடம்னு சொல்கிறோம் அந்த இருப்பிடம் வந்து எல்லோருக்கும் தேவையானது மிக மிக அவசியம் முக்கியமானது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொந்த வீட்டில் நீங்கள் கஞ்சி கூழ குடித்தாலும் சொந்த வீட்டில் குடிக்கணும்னு கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய கனவு அது அந்த கனவு இல்லத்தை வாங்குறது எல்லோருக்கும் ஒரு ப்ரௌடாக பெருமையாக ஃபீல் பண்ணுறான் அது ஏதோ பெரிய ஒரு ஆஸ்தி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சாதனை படைத்த மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் கட்டுமான பொருட்களின் மீது 18% ஜிஎஸ்டி போடுறீங்க ஒன்று ரெண்டாவது இங்கே நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்றது ஒரு 7% ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஒரு 4% 11% போடுறீங்க 18+11 29% ஆச்சு 50 லட்சத்துக்கு மேலே மதிப்புள்ள வீடுகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா டிடிஎஸ் டாக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் வருமானத்தின் மீதான வரி பிடித்தம் 1% நாங்கள் கட்டுறோம் 30% ஆச்சு ப்ளஸ் நாங்கள் வீடை விற்கும் போது 5% ஜிஎஸ்டி கட்டணும் 35% நீங்க ஆதார விலையில அன்வான்டா ஒரு அடிப்படையில ஒரு அடிப்படை தேவைகள்ல ஒன்றான ஒரு வீடுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடு வாங்கணும்னா 35 லட்சம் ரூபாய் நான் அரசுக்கே தண்டமா கொடுக்கணும் அதன் பிறகு இவங்க 2-3 மடங்கு குடிநீர் வரியை உயர்த்துவாங்க கழிவுநீர் வரியை உயர்த்துவாங்க சொத்து வரியை உயர்த்துவாங்க அப்புறம் எங்களுக்கு 1008 கண்டிஷனை போடுவாங்க எல்லாத்துக்கும் மக்களை ஒரு காமன் பீப்புளா நாங்க அடாப்ட் ஆகி தான் ஆகணும் இன்னும் நீங்கள் எவ்வளோ கொட்ட முடியுமோ மக்களை கொட்டிகிட்டே இருங்க நாங்கள் குனிஞ்சிட்டே இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் தவறான ஒரு அரசை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் சார் ஒரு அரசு மன்னரே சார் நீங்கள் மன்னராட்சி நடக்கும்போது கூட அந்த குடிமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் கை வைக்கவே இல்லை தாராளமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு வெள்ளையர்கள்லாம் வந்து இந்த அடிப்படை கட்டமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு போராடினான் என் தாத்தேன் பாட்டேன் முப்பாட்டெல்லாம் கஷ்டப்பட்டு நான் ஏண்டா உனக்கு கிஸ்தி கட்டணும்ன்ட்டு போராடி வெளியேற்றினா இன்றைக்கு கொள்ளையர்கள் வந்து நாட்டை ஆண்டுகிட்டு எங்களையெல்லாம் கொட்டு குனிய குனிய கொட்டிகிட்டே இருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய வேதனை சார் இது வெறும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இது ஏதோ பெரிய ரியல் எஸ்டேட் பண்றவங்களாம் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கான ஒரு பாதிப்பு அப்படிலாம் கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்குமான பாதிப்பு இது ஏன்னா 25% பீப்புள்ஸ் மேலன்னு சொன்னாங்க 30 லட்சம் மில்லியனோ 30 ஏதோ ஒரு ஒரு 30 மில்லியன் பீப்புள்ஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் யோசித்து பாருங்க மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி சார் இது இதில் நீங்கள் ரெரான் ஒரு கிடுக்குப்பிடி போட்டீங்க நாங்கள் அடாப்ட் ஆகிட்டோம் நீங்கள் என்ன வேணாலும் அதெல்லாம் எளிமைப்படுத்துங்கயா நீங்கள் எளிமையே படுத்தாமல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வாங்க என்டையர் இந்தியாவுக்குள்ள நீங்கள் ஒரு லேண்டை நாங்கள் வாங்கினோன்னா அதுக்கு நாங்கள் கிளாசிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தவமாக தவம் இருக்கணும் 8-10 டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் ஒவ்வொருத்தனுக்கும் நாங்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுக்கணும் நாட்கணக்கில் காத்து கிடக்கணும் நாங்கள் பணம் போட்டு வாங்குறதுக்கு வட்டி கட்டணும் வட்டி கட்டலைனா அவன் எங்களை கொட்டுவான் அதன் பிறகு நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் என்ஓசிலாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு லேண்டு கிளாசிஃபிகேஷன் ஒரு ஃபீஸை பே பண்ணிட்டு கஷ்டப்பட்டு சிஎம்டிஏக்கோ சம்மந்தப்பட்ட டிடிசிபிக்கோ நாங்கள் போவோம் அதை உடனே ஒரு ஃபைலை போட்டு அது சம்மந்தப்பட்ட வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கு ஒரு சதுரடிக்கு இவ்வளோ கொடுங்கன்னு பணம் கேட்பான் அதையும் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒயிட் பண்ணிடுறீங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் லஞ்சம் வாங்குறவன் போர்டு எழுதி வைக்காத குறையா இவ்வளோ தான் சதுரடிக்கு நான் லஞ்சம் வாங்குறேன்னு வெளிப்படையாக தெளிவாக பேசுகிறான் கேட்டால் கட்சி நிதின்றான் இதை யாராவது தடுக்க முடியுமா சார் யாராவது நான் கேட்க அவங்க ஒயிட் மணி வாங்க சொல்லுங்கள் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஒயிட் மணி நாங்கள் கொடுக்குறோம் சார்
எல்லாத்துக்கும் நாங்க வெயிட் பண்ணி கொடுக்குறோம், தயாரா இருக்கோம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வந்து ஒரு பையருக்கும் செல்லருக்கும் அரசு வந்து வீட்டு வசதி துறை வந்து நீங்க எல்லா மக்களுக்கும் சாதாரண சாமானிய மக்களுக்கு கூட வீடு ஏற்படுத்தி தர வேண்டியது அரசனுடைய கடமை. அதுக்குதான் வீட்டு வசதி துறையும் குடிசை இல்லாத நகரத்தை உருவாக்குறது தான் குடிசை மாற்று வாரியமும். அவங்க செய்யாத வேலையை ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு நீங்க அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணி புது புது திட்டங்களை கொண்டு வந்து எவ்வளவு சட்ட திட்டங்களை புதுசு புதுசா தினம் தினம் ஒரு சர்க்குலர் போடுறீங்க, தினம் தினம் ஒரு ஜியோ போடுறீங்க, எல்லாத்துக்கும் நாங்க அடாப்ட் ஆயிடுறோம். ஒரு பிரச்சனை இல்ல, நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லையே. ஏன்னா நாங்க சர்வாதிகார நாட்டில் தானே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், ஜனநாயக நாட்டில் நாங்க வாழலையே. எங்களை நீங்க பிழைக்கவே விடலையே சார். ஏதோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஒரு 8% 10% ப்ராஃபிட் நாங்க பண்ணி கொண்டு வரணும் வச்சுங்க, அதுக்கு ஒரு வருமான வரி, அதுக்கு ஒரு என்ன சார், அதுக்கு ஒரு 25% ஆகிட்டாங்க, அதுக்கு ஒரு எஜுகேஷன், அதுக்கு ஒரு எஜுகேஷன் சேஸ், அது ஒரு 3%. இப்படிலாம் எங்களை சுத்தி 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 அடிக்கிறான். நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பையரும் செல்லையரும் ரெடி பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் அதுக்கு ஒரு ஆன்லைனை போடு, அது எளிமை இருக்கா? அதுவும் இல்லை. சரி, கஷ்டப்பட்டு அந்த ஆன்லைனில் நாங்கள் ஏதோ அப்லோட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறோம். அவர் என்னவோ பெரிய மன்னர் மாதிரியும் பெரிய வாரி வள்ளல் மாதிரியும் அவர் கடவுள் மாதிரியும் நாங்கள்லாம் பிச்சைக்காரங்க மாதிரியும் அங்கே வந்து அவரோட ஒரு அதிகாரிகிட்ட எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல சார். நாங்களாம் ஒரு தொழில் முனைவோர், தொழில் பண்ணுறோம், பல கோடி பணங்களை போட்டு தொழில் பண்ணுறோம். இந்த நாட்டுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய நாங்கள்லாம் வந்து வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறோம், ஒரு பொன் முட்டையிடக்கூடிய வாத்தா இருக்கிறோம். எங்களை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிச்சு நாட்டில் வந்து என்னெல்லாம் வரி போட முடியுமோ எல்லா வரியும் போட்டு ஒரு ரிஜிஸ்டர் மதிக்க மாட்டுறான் சார். அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அதுவும் நடக்கலை சார். அட்லீஸ்ட் ஒரு கமிஷனர்கிட்ட, டிடிசிபி ஆஃபீஸ் கமிஷனர்கிட்ட போனால் தினம் ஒரு சர்க்குலர், இந்த 2.5 hectare இந்த கல ஆய்வாளர் பார்ப்பாரு, அதுக்கு மேலே உள்ளது இந்த கல ஆய்வாளர் பார்வாரு, இவருக்கு நாங்கள் ஒரு 10 தடவை போகணும், இவருக்கு ஒரு லஞ்சம் கொடுக்கணும், அடுத்தது அந்த கல ஆய்வாளருக்கு ஒரு லஞ்சம் கொடுக்கணும், அப்புறம் அங்கேருந்து இது ஹெட் ஆஃபீஸ் போகணுன்னு, ஹெட் ஆஃபீஸில் இருக்கிற டிடி பணம் கொடுக்கணும், அப்புறம் கமிஷனருக்கு போகணுன்னு, கமிஷனருக்கு பணம் கொடுக்கணும், அங்கேருந்து HUD போகணுன்னு, ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த செக்ரட்டரிக்கு ஒரு பணம் கொடுக்கணும், அப்புறம் அமைச்சர் ஃபைல் சார்னுவார், அமைச்சருக்கும் ஒரு பணம் கொடுக்கணும். கரப்ஷன் ஃப்ரீ நீங்கள் கொண்டு வந்து இந்த ஒயிட் மணி, நீங்கள் அமெரிக்காவில் வந்து நீ எல்லாம் வேலை படுறா, உனக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு அத்தனை நான் செஞ்சு கொடுக்குறேன், உன் தேவைகள் எல்லாம் நான் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லி அரசு செயல்படுது. ஆனால் அதை செய்யாமல் அமெரிக்காவுடைய கொள்கையை அரசு கையில் எடுத்துட்டு எங்கெல்லாம் கொட்டிட்டே இருக்கு சார். முதல்வன் படம் மனோரமா மாதிரி பேசிட்டீங்க. அங்கீகாரம் வழங்கலாம் வரன்முறை சட்டம் கொண்டு வந்தீங்க, அதை நாங்க வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டணும், உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டணும், கதவை தட்டி ஒரு வழியா உருபடியா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஜீவோ போட்டு வாங்கணும், அதுல மாடிபிகேஷன் போனோம், அதுக்கு எத்தனை கோடி கொடுப்பேன் என்ன சார்? மனிதர்கள் தானே சார் நாங்களும், எங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு. அதாவது இந்த 25,000 கோடி எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சார். அது சார் எங்களுக்கு பிச்சையே போட வேணாம் சார். நான் ஒரே வார்த்தை தான் சொல்றேன், எங்களுக்கு தேவை நீங்க வந்து GST-யை குறைங்க, ஸ்டாம்ப் டியூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் குறைங்க, பேங்க்ல ரேப் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு குறைங்க, எங்களை ஃப்ரீயா எங்களை தொழில் நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொல்றேன் சார்.